கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, இந்த நாளிலுமாக உங்கள் யாவரையும் இந்த லைவ் மூலமாக பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் பிரவீன்குமார். ONY மினிஸ்ட்ரி மூலமாக கர்த்தர் கிருபையாக இந்த நாளிலுமாக உங்களோடு கூட ஆராதனைக்குள்ளே நடத்தும்படியாக கிருபையாக தந்திருக்கிறதுக்காக கர்த்தனை நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்தது தேவனுக்கு மகிமை உண்டதாக. பின்பது ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்கிற இந்த ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த நாளிலுமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் மலை கர்த்தர் பெய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, உங்களுடைய மனம், உங்களுடைய இதயத்தின் துடிப்பு கர்த்தரை துதிப்பதில் மாற்றம் இருக்கட்டும். ஸோ இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஒரு விசையாக ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கீங்களே, நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஓ விவாஷிப்பில்லோ உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே. எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க உண்மையா வாஞ்சிக்கிறீங்க? உயரமும் உன்னதமுமான நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுதுமாக நம்ம சுற்றிலும் அநேக காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் மத்தியிலும் நம்மை கர்த்தரை நோக்கி துதிக்கும் பொழுது ஒரு நிச்சயமாக ஒரு விடுதலை நம்ம குடும்பத்து மேலும் நம்முடைய தேசத்து மேலும் கர்த்தர் நிச்சயமாக இந்த நேரத்தில் தந்தே தருவார். எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனை ஆராதிக்கவோமா. ஓ உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. இருக்கிற இடத்துல காரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இயேசுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே
இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மானவரே அல்பாவும் ஒமேகாவும் மானவரே ஆதியும் மந்தமும் மானவரே அல்பாவும் ஒமேகாவும் மானவரே இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜானிரே இருந்தவரும் பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர் கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோகத்திலும் இப்படிதான் செய்வாங்க எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசு பரிசுத்தர் நீங்க மட்டும் சொல்றீங்களா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க உள்ளத்தினாலத்திலிருந்து பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லாவற்றிலும் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே சேர்ந்து சொல்லுமா எல்லாவற்றிலும் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் நீ சர்வ வல்லவரே உம்மை போல யாரும் இல்லையே உம்மை போல் வேறு தெய்வமில்லை நீரே நீர் மாற்றமே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாற்றமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாற்றமே இயேசுவே நீரே நீர் மாற்றமே ஓ நீரே நீர்
மாற்றமே நீரே நீர் மாற்றமே சொல்லுங்க உம்மை போல யாரும் இல்லையே உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை நீரே நீர் மாற்றமே உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை நீரே நீர் மாற்றமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலும்ப்பா அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் மலையராச்சு ஆண்டவரே எங்களோடு கூட ஆராதித்து செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் ஒவ்வொரு குடும்பத்து மேலும் உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நீங்கள் ஊற்றும்படியே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி அந்த பரிசுத்தத்தை தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா ஆண்டவரே உம் பிள்ளைகள் என்று சொல்கிற நாங்கள் பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை நீரே நீர் மாற்றமே ரட்சனே உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை நீரே நீர் மாற்றமே காரங்களை உயர்த்தி சத்தமாக சுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் We worship you Lord We glorify your holy name We magnify you Lord பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாற்றமே நீரே நீர் மாற்றமே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாற்றமே இயேசுவை போல் ஒருவரும் இல்லையே நீரே நீர் ஒருவரே அதுதான் சொல்றப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசு பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே நீரே நீர் மாற்றமே ஓ லார்ட் நீரே நீர் ஒருவரே ஆண்டவரே ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறோம் அப்பா எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா எத்தனை பேர் சொல்ல ஆசைப்படுறீங்க ஆண்டவரே என்னுடைய உயிர் உள்ள நாளெல்லாம் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா அப்படின்னு சொல்றங்க மட்டும் முடிந்தால் முழங்கால் படிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் நேரத்தில் அப்பா ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி உயிருள்ள நாளெல்லாம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே உயிரான இயேசுவையே ஆராதிப்பே உயிருள்ள நாளெல்லாம்
உம்மை ஆராதிப்பே உயிரான இயேசுவே ஆரா. ஒரு பாட்டா பாடாதீங்க, ஒரு அர்ப்பணித்து ஒரு ஜபமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் நாள் ஆராதிக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சேர்ந்து சொல்வீங்களா? ஓ உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே உயிரான இயேசுவே ஆராதிப்பே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே உயிரான இயேசுவே ஆராதிப்பே ஓ ஆராதிப்பே அப்பாராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் தூயரே ஆராதிப்பேன் ஓ ஆராதிப்பேன் அப்பாராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் தூயரே ஆராதிப்பேன் எந்தன் பலனே எந்தன் பலனே ஆராதிப்பே எந்தன் கோட்டையே ஆராதிப்பே எந்தன் பலனே ஆராதிப்பே எந்தன் கோட்டையே ஆராதிப்பேன் அப்பாராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் தூயரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அப்பாராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஜெயம் தரும் தேவனே ஆராதிப்பேன் யெகோவா ராஃபாராதிப்பேன் சுகம் தரும் தேவனே ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் அப்பாராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் தூயரே ஆராதிப்பேன் ஹோ ஆராதிப்பேன் அப்பா உம்மை ஆராதிக்கிறோ இயேசுவே கடைசியாக சேர்ந்து சொல்லுவோமா ஆராதிப்பே அப்பாராதிப்பே இயேசுவே ஆராதிப்பே தூயரே ஆராதிப்பே ஆராதிப்பேன் அப்பாராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பே தூயரே ஆராதிப்பே இயேசுவின் நாமத்தில் ஜபத்தேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆராதனை வேளையில் அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் கர்த்தர் ஆல்ரெடி பொழிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதுமாக விசேஷமாக ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ உங்களை டிஸ்டர்ப் செய்கிற எந்த காரியம் இருந்தாலும் அது சைடில் வச்சுருங்க. ஒரு இந்த ஒரு 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 ஹாஃப் அன் அவர்
தேவனுடைய செய்திக்காக நம்மளை ப்ரிப்பேர் ஆகி நம்மளை ஏன்னா கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுது, தாகம் உள்ளவர் மேல் என்னுடைய ஜீவ தண்ணீரை நான் ஊற்றுவேன். இன்னைக்கு வசனத்தை நம்ம எப்படியா பார்ப்பது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு தாகத்தோட கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் நம்ம மேலே நிச்சயமாக வந்தே வரும். ஸோ இப்பொழுதுமாக நம்ம அதில் இருக்கிற அன்பு சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணா அவர்கள் நமக்காக தேவனுடைய செய்தியை கொடுப்பார். ஸோ அவர்களுக்காக ஜபத்தோடு இந்த செய்தியை நாம் கேட்போம். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற அருமையான ஊழியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிழக்கு பெங்களூர் பட்டணத்தை மையமாக வைத்து தேவனுக்காக ஒரு சேனையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சில தேவ மனிதர்களாக இணைந்து செயல்படுகிற இந்த அருமையான ஊழியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தரும்படி நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்போது இன்றைக்கு எம்மாவு சீஷர்களோடு நீர் பேசி கொண்டு போன போது அவர்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல, உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய வசனங்களை உம்முடைய அபிஷேகத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை சார்ந்து பேசும்போது தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம் அருமை ஆண்டவர் கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் லூக்காவிலும் இந்த சுவிசேஷங்களில் அதிகமாய் நம்ம வாசித்து வருகிறோம் இல்லையா. அதில் ஒன்றுதான் கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோயோடு நம்ம போராடி இப்போது ஜெபம் பண்ணி கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிற மக்கள் ஆயிரக்கணக்கானவர் நம் தேசத்தில், மரித்து போகிறவர்கள் நூற்று கணக்கான மக்கள். என்றாலும் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெறவும் அவருடைய சகாயத்தை அடையவும் அவருடைய கிருபாசன தண்டையில் நம்ம போராடி ஜெபித்து வருகிறோம் இந்த நாட்களில். அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் ஒன்று இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போது இன்னும் நம்ம கூட கொஞ்சம் தெளிவாய் நம்ம இதை அறிந்து கொண்டு ஜெபிக்க நமக்கு வசதியாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா 21:11 பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதை சொல்லிவிட்டு 9 முந்தின வசனத்தில் பாருங்கள், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதீங்க, இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது உலகம் மகா உபத்திரவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் விசுவாசிகளும் ஊழியர்களும் தேவனை நோக்கி நம்ம ஜெபமணிட்டு இருக்கிறோம். எப்படியாயிலும் தேசங்களுக்காக மனம் இறங்கணும் ஆண்டவரேன்னு. ஒவ்வொருவரும் இரவும் பகலும் நிறைய ஊழியக்காரர்கள் ஆன்லைனில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரசங்கிக்கிறார்கள், பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த கொள்ளை நோயின் போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயமாகவே முடி உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களெல்லாம் சபைகளெல்லாம் தேசத்தையெல்லாம் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆனால் ஏன் முடிவு வராது என்று ஆண்டவர் சொன்னார் என்று கேட்டால், இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஒரு பின்மாறி காலத்து மழை ஒன்று வர வேண்டும். அந்த பின்மாறி காலத்து மழையில் ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பாங்க. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அப்போதான் முடிவு வரும். அதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எழுப்புதலை குறித்து நான் உங்களோடு பேசணும்னு எனக்கு ஒரு பாரம். கொள்ளை நோய் ஒரு பக்கம், பொருளாதார நெருக்கடி மறுபக்கம், தலைவர்கள் முதல் சாமானிய மக்கள் வரைக்கும் கலங்கி நிற்கிறாங்க. பெரிய 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 விஞ்ஞானிகளும் குழம்பி போய் இருக்கிறாங்க. தலைவர்களுடைய தலை சுற்றக்கூடிய அளவுக்கு பிரச்சனை அதிகரித்து வருகிறது. இப்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாட்கள் தான் இந்த நாட்கள். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்ற, பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, முடிவு சீக்கிரம் வராது. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்று கேட்டால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு எழுப்புதலை காண வேண்டும். சபைகளில் எழுப்புதல், பட்டணத்தில் எழுப்புதல், குடும்பங்களில் எழுப்புதல், எல்லாவற்றையும் நம்ம காணணும். அந்த எழுப்புதல் வந்து சபைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் நிறைவேறின பிறகு கர்த்தருடைய முடிவு வரும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இப்போது இருக்கிற காரியத்தை குறித்து கலங்கி பயப்பட்டு என்ன நடக்குமோ என்ன வருமோ, கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. ஆமேன். தேவன் காத்துக்கொள்வார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவருடைய கிருபை உங்களை தாங்கும். இந்த நாட்கள் எழுப்புதலுக்காக கர்த்தர் சபைகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாட்கள். நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், இனி நாங்கள் என்ன செய்யணும், இந்த எழுப்புதலுக்காக என்ன செய்யணும். நம்முடைய பட்டணம் மட்டும் எழுப்புதல் அடைஞ்சா போதாது, நம்முடைய தேசம் எழுப்புதல் வரணும், பற்றி பிடிக்கணும். அதாவது ஒரு வீட்டில் தீ பிடிக்குமானால் அந்த தீ பாருங்க, கொஞ்சம் விட்ட உடனே காற்று அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு பற்றி பிடிச்சிட்டே போகும். அது உங்களுக்கு தெரியும் தானே. அதே போல எழுப்புதல் அக்னி ஒரு இடத்துல விழுந்துச்சுன்னு வைங்க, அங்கு பரிசுத்தாவியினுடைய அருள் மாறி பலமாய் வரும்போது அப்படியே அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த பட்டணம் அடுத்த தேசம் என்று பற்றி பிடிக்க ஆரம்பித்து விடும். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்த அக்னி தான் பரலோக அக்னி. அந்த காற்றுக்கு பேர் தான் பரிசுத்தாவியானவராய் காற்று. அப்போ விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லாரும், என் அன்பு உடன் ஊழியர்களாகிய நாம் அனைவரும் இந்த எழுப்புதலை நம்ம வாஞ்சிக்கணும். நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எழுப்புதலை குறித்து ஏராளமான சத்தியங்களை ஏராளமான பிரசங்களை பண்ணினாங்க, நம்மளை ஊக்குவித்தாங்க, நம்ம அதுக்காக தயார் பண்ணாங்க. இப்போ இந்த கொள்ளை நோயோடு கூட நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் உங்கள் ஜெபம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கணும். ஆமென். பயப்படக்கூடாது என்று கேட்டால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 நம்ம அப்படி பார்க்கலாம். சரி, இந்த எழுப்புதலுக்காக நம்ம இந்த எழுப்புதல் பற்றி கொஞ்சம் நீங்கள் அறிந்து கொள்ளணும் நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் தேவனுடைய பிள்ளைகளை இரவு ஜெபம், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் உபவாச ஜபம், 12 மணி நேர ஜபம், தொடர் ஜபம், ஜப வீரர்களை எழுப்பி ஜபிக்க வைக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு விரும்புகிற காரியம்,
இசைக்கேல் 37 அதிகாரத்தினுடைய நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3 நான் வாசிக்கிறேன். The book of Ezekiel chapter 37 verse from 3, 4 and 5. அவர் அவனை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். இப்போ எழுப்புதல் என்ற வார்த்தை ஒரு உயிர் மீட்சி என்று சொல்லலாம். ரிவைவல் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ரிவைவல் உயிர் மீட்சி. அந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் எங்கே பார்த்தாலும் உயிர் மீட்சி கூட்டங்கள் அப்படி நடத்துவாங்க. உயிர் மீட்சி, அப்போ நிறைய பேர் செத்து கிடந்தாங்களான்னா, இல்லை, உயிரோடு தான் இருந்தாங்க. ஆன்மீகத்தில் நிறைய செத்து போயிருந்த ஆட்களை தட்டி எழுப்புகிறபடி பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏராளமான பேர் கலந்து கொள்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்க, பரிசுத்தாவியை பெறுவாங்க, பேப்டிசம் எடுப்பாங்க. இந்த ஒவ்வொரு கன்வென்ஷன் இல்லாத சபைகளே இருக்காது, கன்வென்ஷன் இல்லாத பட்டணங்களும் கிராமங்களும் இருக்காது. அதிலும் நம்ம தமிழகத்தில் இந்த சென்னை பட்டணமும் கன்னியாகுமரி மாவட்டமும் இதற்கு போட்டி போட்டு கொண்டு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த தெருவில் ஒரு பிரசங்கர் பேசுவார், அடுத்த தெருவில் இத்தனை இன்னொரு பிரசங்கம் நடக்கும். அந்த அளவுக்கு உயிர் மீட்சி கூட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு நாள் கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். அந்த பள்ளத்தாக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே மகா திரளான எலும்பு கூடுகளால் நிரம்பி இருந்துச்சு. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம் அப்படின்னு பிரிஞ்சு கிடந்தது. ஏராளமான எலும்பு கூடுகள், ட்ரை போன்ஸ். ஆண்டவர் கேட்டாரா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியப்பா, நீ ஒரு தீர்க்கதரிசி தானே, இந்த எலும்புகள்லாம் உயிர் அடையுமா? அவன் சொல்லிட்டாரு, அப்போ ஆண்டவரே, எனக்கு தெரியாது, அதை மாற்றி சொல்றேன். இப்போ ஒவ்வொரு சபைகளாய் பிரிந்து கிடக்குது, குடும்பங்களெல்லாம் பிரிந்து பிரிந்து கிடக்குது, ஒரு உயிர் மீட்சி குடும்பங்களுக்குள்ள வருமா? என் மகன் ஒரு பக்கம், என் மருமகா இன்னொரு பக்கம், என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வயசான காலத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பாஸ்டர்ஸுக்கும் விசுவாசிகளுக்கும் சரியான இணக்கம் இல்லை. மூத்த ஊழியர்களுக்கும் அவர்களுக்கு கீழே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் சரியான ஒரு இணக்கம் இல்லை. எல்லா பக்கத்தால் பிரிவு. இது உலர்ந்த எலும்புகளுக்கு அடையாளமாக இருக்குது. நீ உயிரடைய நினைக்கிறியாப்பான்னு அவர் சொல்லிட்டாரு, அப்பா ஆண்டவரே, எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தான்ப்பா தெரியும் இந்த எலும்புகள் உயிரடையுமா அடையாதான்னு. அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், எனக்கு தான் தெரியும் எப்பொழுது உயிரடமை அடையிட்டோம். நீ வேலையப்பா, என்னுடைய நேரம் வரும்போது நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா என்றால், இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள், 4 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பேசுறேன். நான் பலிபீடத்தில் நின்று பிரசங்கிக்கும் போது இன்று வரைக்கும் ஆவியானவர் சொல்ல விரும்புகிறத ஒளிவு மறைவில்லாம சொல்லணுங்கிற ஒரு ஹார்ட் எப்பவுமே எனக்கு இருக்கும். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அடையுமா அடையாதான்னு அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உயிர் அடையும்,
ஆனால் நீ என்ன செய்யணும் கேட்டால், அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாதுப்பா. நீ அட்ரஸ் பண்ணும்போது உலர்ந்த எலும்புகளே அட்ரஸ் பண்ணணும். இப்போ உங்க வீட்டில் எல்லாம் சோர்ந்து போய் கிடக்குறாங்க, சோர்ந்து போனவர்களேன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அப்போ நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கீங்கன்னா அப்படியா சொல்லுங்க. அதுக்குன்னு சொல்ல வேண்டியதை சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளேன்னு அட்ரஸ் பண்ணு. சில நேரங்களில் கர்த்தர் பேசுவது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த ஷார்ப்பா இருக்கிறவங்கிட்டதெல்லாம் கிருபை இருக்கும். அப்போ உலர்ந்த எலும்புகளே, நீண்ட காலமாய் ஜபிக்காம விட்டவர்கள் உலர்ந்த எலும்புகள், நீண்ட காலமாய் வேதத்தை நேசித்து வாசிக்காதவங்க உலர்ந்த எலும்புகள், தாயோட சண்டை போட்டுட்டு சோர்ந்து போய் கிடக்கிறவன உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் சொல்றாரு, நீ உலர்ந்த எலும்பு. எனக்கு இப்போ புருஷனோட நீங்க சண்டை போட்டுட்டு உங்க தாயார் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு உலர்ந்த எலும்பு, ஒரு ட்ரை போன் போல. நின்னாலும் பலன் இல்லை, உட்கார்ந்தாலும் எலும்ப முடியல, படுத்தாலும் திரும்ப முடியல, இப்படி படுக்க முடியல, என்னன்னே தெரியல. சம்திங் ராங் இன் மை பாடி, சம்திங் ராங் இன் மை ஸ்பிரிட் அண்ட் சோல். ஏதோ என் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஏதோ ஒன்று இருக்கு, பலவீனம் இருக்குன்னு நீங்க உணர்ந்தீங்களே, அதான் உலர்ந்து போயிட்டோம், காஞ்சு போயிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உலர்ந்த எலும்பா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஆனால்தான் கர்த்தருடைய, நீ காஞ்சிட்ட அவ்வளவுதான், அவுட் ஆகி போச்சு. ஆமா, ஒரு மரம் காஞ்சி போயிட்டுன்னு வைங்களேன், அடுத்தது என்ன செய்வோம், வெட்டி போடுவோம், இல்லைன்னா அடியோடு பிடிங்கிடுவோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை காய்ந்து போயிட்டா, உங்களுடைய குடும்பம் காய்ந்து போய்விட்டதா, அல்லது உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஹோலினஸ், அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போயிட்டா, பலவிதமான பாவ போராட்டத்தில் போராடி நீங்கள் அப்படியே விழுந்து போய் கிடக்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலர்ந்து எலும்பு தான், ஆனால் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ உயிரடைவாய். ஆமென். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்புகளை பார்த்து சொல்லு, எலும்புகளே நீ உயிர் அடைவீர்கள். ஏனென்றா எசேக்கியேல், நீ சொல்லுகிற வார்த்தையெல்லாம் உன்னுடைய வார்த்தை இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது உங்க சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டா நீங்கள் உயிர் அடைவீங்க, நீங்கள் மறுபடியும் எழும்புவீங்க, நீங்கள் மறுபடியும் பிரகாசிப்பீங்க, மறுபடியும் பழைய வேலைக்கு போவீங்க, பழைய தொழிலுக்கு போவீங்க, பழைய வியாபாரத்துக்கு போவீங்க, மறுபடியும் ஆலயத்துக்கு போவீங்க. ஆலயத்துக்கு என்னையும் சார், நானும் போவேன், நீங்களும் ஆலயத்துக்கு வரும், ஆலயம் திறக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இப்ப அடுத்த கேள்வி என்னது? அடுத்த கேள்வி என்னது? நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் என் ஆவியை உட்பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிர் அடைவீர்கள். நீ கேட்கலாம், பிரதர் நான் உயிர் அடைவேன் சொல்றீங்களே, அது எப்படி? நம்பர் ஒன், வேர்ட் ஆஃப் காட், வசனம். நம்பர் டூ, அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ரெண்டு தான், ஒன்று வேர்டு, இன்னொன்று ஸ்பிரிட். இவை இரண்டுக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை இடம் கொடுத்து பாருங்க, நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதல், உங்களுடைய இழந்து போன ஜப வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புவாராக, மறுபடியும் கட்டி எழுப்புவாராக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை இந்த இரவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். தேசங்களில் எழுப்புதல் வரும்போது நீங்களும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள். ஆமென். கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் கேட்கிற இந்த சத்தம், இது ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தம் என்று நினைத்து கொள்ளாதீங்க. தேவன் உங்களுடைய உலர்ந்து போன வாழ்க்கையை
தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். இப்போ ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை உயிர் மீட்சிக்குள்ளே கொண்டு வருவார், எப்படி கொண்டு வருவார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திற்கு வேதத்தை நான் திருப்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 8 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான். எழுப்புதல் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக நான் ஜெபித்த போது இயேசுவை குறித்து பேசினா அங்கு ஒரு எழுப்புதல் வரும் என்ற சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் பேசுகிறது கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசுவை குறித்து பேசுகிறேன். இயேசுவை குறித்து பேச ஆரம்பித்த உடனே கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6 வசனம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்போ இந்த எழுப்புதலுக்கு நாம் என்ன செய்யணும்? உங்க வீட்டில் யாராவது சோர்ந்து போயிட்டாங்களா, அவங்கள போய் நீ அவ்வளவுதான், நீ ஜெபம் பண்ணல, நீ பைபிள் வாசிக்கல, நீ கர்த்தரை தேடலை, அதனால தான் உனக்கு இந்த சாபம், அதனால தான் உனக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு? சிலர் வந்து அந்த நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, எரிந்து கொண்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெயை கொண்டு ஊற்றுற மாதிரி. ஒருத்தன் வேதனையோடு இருக்கும்போது இது காரணம் என்ன தெரியுமா? அதாவது அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா வந்து ஒழுங்காக சபைக்கு போவாங்க, புருஷன் ஒழுங்கினமா எப்போ போவார் போக மாட்டார். ஒரு நாள் அந்த அம்மா சபைக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே ஒரே கூட்டம், என்னன்னு உள்ளே வந்து பார்க்குறாங்க. புருஷன் அவர் இறங்கியோ போயிட்டு வந்து பஸ்ஸை விட்டு இறங்கும்போது பஸ் எடுத்துட்டாங்க, டக்குன்னு கால் தடுமாறி கீழே விழுந்து அந்த கணுக்கால் ஃப்ராக்சர், பயங்கர வீங்கி இருக்கு. அங்கே இருக்கிறவங்க தூக்கிட்டு வந்து அவரை கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யோயோ அவனுடைய ஒய்ஃப் வந்துச்சுன்னா ரொம்ப சத்தம் போட்டு அழப்போகுது, அந்த அம்மாவை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வராங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்தாங்க, பார்த்தாங்க, என்னன்னு பார்த்தாங்க, என்னாச்சுன்னாங்க, மாயாயிப்போச்சு. நேராக வந்து அவரை பார்த்து, கணவர் ஐயோ வள்ளி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்காரு. கணவரை பார்த்து, இது ஏன் நடந்தது தெரியுமா? அந்த சகோதரி கேட்ட முதல் வார்த்தை, ஏன் நடந்தது தெரியுமா? உடனே அவர் அழுது கொண்டே சொல்றாரு, நீயே சொல்லு, ஆலயத்துக்கு வராம ஆண்டவரை தேடாம உங்க இஷ்டத்துக்கு சுத்தி தெரிஞ்சதுனாலதான் இது நடந்தது நான் சொல்றேன். உடனே அவர் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, சரிமா, நான் ஆண்டவரை தேடாம ஊரெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால தான் என் கால் முறிஞ்சிட்டு, நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு வார வாரம் பைபிளை தூக்கிட்டு போய் உபாச ஜபம் மொழியறவு ஜபம் காத்திருப்பு கூட்டம்னு போய் போய் வாழ்க்கையே முறிஞ்சு கிடக்குன்னு. பிரைஸ் காட். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்படி பேச்சுவார்த்தை நடக்கு. அவ சுத்தி இருந்தவங்களும் ஐயோயோ இந்த அம்மா புரண்டு அழுத்து புரண்டு அழப்போது, புருஷன் இப்படி ஆயிட்டு போகுது, சஞ்சலப்பட போது பார்த்தா இந்த அம்மா கான்வர்சேஷன் ஒரு பக்கம், இவர் பேச்சு ஒரு பக்கம், அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்னடா. இப்போ நீங்க என்ன கேட்பீங்கன்னா, அப்ப சபைக்கு ஓடி ஓடி போய் வாழ்க்கை முறிஞ்சிட்டுன்னு சொல்றாரு பிரதர், சபைக்கு போனா வாழ்க்கை முறிஞ்சிருமா? விஷயம் என்னன்னு கேட்டா, நான் வந்து ஒழுங்காக போய் பிரசங்கம் பண்ணி கூட்டங்களுக்கு ஓடி போய் நான் வந்து விசுவாசிகளுக்கு முன்னாடி நல்ல ஆளாக நடந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நான் ஒரு சர்வாதிகாரி மாதிரியும் ஒரு கோபக்காரனாக அப்படி இருந்து மற்றவங்களையே நச்சு நச்சுன்னு குறை சொல்லிக்கிட்டே கிடந்தேன்னா, என் வீட்டார் அப்படி தான் சொல்லுவேன், என்னத்தை சபைக்கு போய் என்னத்தை நீங்கள் ஊழியம் பண்ணீங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம கேரக்டர் ரொம்ப முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் உனக்கு அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நீங்கள் கேட்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வரும், ஒருமனப்பாட்டின் ஆவி வரும்.
இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தேசத்தின் எழுப்புதலை தாரும், பட்டணத்தின் எழுப்புதலை தாரும். பிசாசு சொல்வான், உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குடான்னு. பரிசுத்தாவியனால் ஏவப்பட்டு சொல்கிறேன் நான், நீங்கள் அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் 2 முதல் வசனம் என்ன சொல்லுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, அதை நான் வாசித்து காமிக்கிறேன். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தாங்க. இந்த பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ், பெந்தேகோஸ்தே அனுபவம் என்னன்னு கேட்டால், அது வந்து சிதறி கிடக்கிறவங்களை ஒருமனப்படுத்தும். ஆமென். உங்கள் வீட்டில் அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், அடுத்த மகா ஒரு பக்கம் செதறி கிடக்கிறாங்களா, சோர்ந்து போயிடாதீங்க. தேசத்தின் எழுப்புதல் ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம், அது வேற. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும் இல்லை. அப்போ எப்போ எழுப்புதல் வரும், அந்த அபிஷேகம் என்மேல் ஊற்றப்படும் போது, ஆவியானவர் ஊற்றப்படும் போது, அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் அங்கு ஏவுதல் கொடுப்பாரு. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்து இருந்தார்கள். இப்போ சபையில் ஒரு 500 உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, வெளியேங்கிற பார்வைக்கு 500 ஒருமனப்பட்டு வந்திருக்காங்கப்பான்ற மாதிரி இருக்கும். அதில் 10 கூட்டம் முடிஞ்சோன்னு கேட்பாங்க, பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே அப்படின்பாங்க. அனௌன்ஸ் பண்ணலையா? எவ்வளோ அழகாக திரும்ப திரும்ப சொன்னார், இல்லையே அனௌன்ஸ் பண்ணல. விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த 10 வந்து கவனிக்கலை. சரீரம் தான் உள்ளே இருந்திருக்கு, அவங்க சிந்த வேற பக்கம் இருந்திருக்கு, வெளியே பார்க்க ஒருமனப்பட்டு இருக்காங்க. ஒருமனப்பாடு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில 2 ஒருமனப்பட்டு இருந்தால், அவர் சொல்றாரு, நீ என்னை கூப்பிடவே வேணாம், நானே வந்துடுவேன். அந்த 2 ஒருமனப்பட்டதல் என்பது கணவன் மனைவியை குறிக்கிறது. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம தேசத்தின் எழுப்புதலுக்காக, பட்டணத்தின் எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம், சபைகளின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், தேசங்கள் முழுவதும் எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நாட்களில் நமக்குள்ள ஒருமனப்பாட்டின் ஆவிய சாத்தான் கெடுக்கிறது வகை பார்க்கிறான். அவர் பேசுனது சரியில்லை, இவர் சொன்னது சரியில்லை, அவங்க போற போக்கு சரியில்லை. இப்படியே நம்ம பேசாம, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கணும். அடுத்த இன்னொன்று சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன், சரியா? 2 நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. 2:37, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. உயிர் மீட்சி வரும்போது நீங்க கவனிக்கணும் என்ன நடக்குது. ஒருமனப்பாட்டின் ஆவி வருது. உயிர் மீட்சி வரும்போது, அந்த ரிவைவல் வரும்போது என்ன நடக்கு? ஒருமனப்பாட்டின் ஆவி வருது. இந்த ஒருமனப்பாட்டின் ஆவி வந்த உடனே எல்லாரும் அங்க 120 அபிஷேகம் பெற்று ஆவியில நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி கர்த்தருக்குள்ள களி கூறுறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த அப்போஸ்தலர் 2:12 எல்லாரும் பிரமித்து, வசனத்துல பாருங்க, இது என்னமா முடியுமோ, இப்படி பேசிட்டு கிடக்காங்களே, என்ன இப்படி இருக்க. அப்புறம் சிலர் சொல்றாங்க, மதுபான வெறி கொண்டவர்கள் ஆகிட்டாங்க, மது குடிச்சிட்டான், சாராயம் குடிச்சிட்டு இவன் சத்தம் போட்டு கிடக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்க 2:14, அப்பொழுது பேதுரு பன்னிருவரோடு கூட எழுந்து நின்று, எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது,
பேதுரு எழும்பி நின்று பேசினார் சொல்லியிருக்கலாம். மற்ற 11 பேரோடு கூட பேதுரு எழும்பி நிற்கிறாரு. அந்த பாருங்க, ஒருத்தர் போயிட்டார், இப்போ 11 பேர் தான் இருக்கிறாங்க. 11 பேரும் நிற்கிறாங்க, எழும்பி நிற்கிறாங்க. அதுவும் ஒரு மனப்பாடு தான். இயேசு இருந்தபோது, மாம்சத்தில் இருந்தபோது எவன் பெரியவன் ஞாபகம் இருக்கா? ஒரு அம்மா வந்து, என் பையன் வலது பக்கத்தில் இருக்கணும், இன்னொருத்த இடது பக்கத்தில் இருக்கணும். உடனே மற்ற சீடர்கள் எல்லாரும் அந்த அம்மாவின் பேரில் ஒரு எரிச்சல், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ள அனாயிண்டிங் இறங்கின உடனே, அபிஷேகம் இறங்கின உடனே பாருங்க, பேதுரு நீங்கள் பேசுங்க, நீங்கள் தான் சீனியர், நீங்கள் தான் துடி துடிப்பானால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க, நாங்கள் உங்களோடு கூட நிற்கிறோம். ஆமென், நீங்கள் பேசுங்க, நாங்கள் நிற்கிறோம். கர்த்தருக்கு தோத்துறோம். இப்படிப்பட்ட ஆவி சபைகளுக்குள்ளே வரும்படி, குடும்பங்களுக்குள்ளே வரும்படி நம்ம ஜெபிக்கணும். தோத்துறோம். அவர் நல்ல, அவர் அருமையாக செய்திகளாம் கொடுத்தார். அவருடைய செய்தி, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இங்கே பாருங்கள், எழுப்புதல் காலத்தில் நம்ம இன்னும் ஒரு கம்ஃபர்ட்டாக பேசிகிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. எழுப்புதல் காலம் வரணும்னா இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு கர்த்தர் கூடவே இருப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். அது தேவை தான், தேவைகளை சந்திப்பார். இப்போ சேவையில் சந்திச்சிட்டாரு, சாப்பிட்டுட்டோம், அப்புறம் என்னது? திரும்ப திரும்ப தேவையை சந்திப்பார், நான் பேச முடியாது. இப்போ இந்த ரிவைவலுக்காக நம்ம பிரயாசப்படுறோம், ரிவைவலுக்காக ஜெபிக்கிறோம். 20 நாள் ஜெபம், 10 நாள் ஜெபம், 50 நாள் ஜெபம், எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு ப்ரேயர் போயிட்டுருக்கு. இந்த நாட்களில் 50 நாள் ஜெபம் போய்கிட்டுருக்கு. அப்போ இப்படி எல்லா தேவ பிள்ளைகள், எல்லா மாவட்டமாக இன்றைக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பாஸ்டர்ஸும் அருமையாக சூப்பராக ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம போல இவாஞ்சலிஸ்ட்டு நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா விசுவாசிகளும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. அதே பேதுரு நான் வாசித்த வசனத்தில், வசனம் சொல்லுகிறது 37, பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே, ரொம்ப நல்லா பேசுனீங்க, பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க, கீப் இட் அப் அப்படிலாம் சொல்லிட்டு போல. வசனம் சொல்லுகிறது இருதயத்தில் குத்தப்பட்டு. நான் என்ன உங்களோடு பேசுகிறேன்னா, இன்றைக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து ஜனங்களை ஆறுதல் படுத்தவும் செய்யணும், இன்னொரு பக்கம் கன்விக்ஷனும் சபைகளுக்குள்ளே வரணும். இஃப் தேர் இஸ் நோ கன்விக்ஷன், அதாவது கன்விக்ஷன் இல்லைன்னா, நல்லா கவனிங்க, சரியான கன்க்ளூஷனே வராது, கன்ஃபியூஷன் தான் வரும், சரியா? அப்போ இங்க வசனத்தை கேட்டவங்களாம் குத்தப்பட்டு, ஆண்டவமாரே நாங்க ரட்சிக்கப்படுறது என்னப்பா செய்ய? ஸ்தோத்திரம். இப்ப ஓகே ஆயிப்போச்சு, ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான். உடனே அவரு என்ன சொல்லுகிறார்? அருமையான வசனம், பேதுரு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல நீங்க மனம் திரும்பணும். ரிவைவல் வரும்போது, உயிர் மீட்சி அடையும் போது, நம்பர் ஒன் மிராக்கிள்ஸ் இல்லை, நம்பர் ஒன் பார்ன் அகெயின். ஏன்னா இயேசு சீக்கிரம் வரார், அவருடைய வருகைக்கு நம்ம சபைகளை ஆயத்தப்படுத்தணும். பார்ன் அகெயின், அதாவது நம்ம எந்த சபையா இருக்கலாம் ஐயா, எல்லா சபையிலும் இயேசப்பா இருக்கிறாரு. நம்பர் ஒன் பார்ன் அகெயின் அவர் சொல்றாரு. அப்புறம் பாவ மன்னிப்புக்கென்று அடுத்தது பேப்டிசம் அவர் சொல்றாரு. மூன்றாவது சொல்றாரு, அபிஷேகத்தை பெறுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இது எங்களுக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு மட்டுமல்ல, வாக்கு தத்தமானது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், தேவநாயகத்தர் வரவழைக்கும், தூரத்தில் உள்ள யாவருக்கும் சொந்தமானது. அப்படியே சொல்லி 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 கடைசியில் இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க உங்களை விலக்கி ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அங்கதான் வந்து அந்த பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முற்று பெறுது. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஒருவேளை நான் வந்து பழைய வாழ்க்கைக்கு போயிட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் வெளியே பார்வைக்கு தான் சர்ச்சுக்கு வர்றதும் போறதுமா இருக்கிறேன் அப்படின்னு இருந்தா, இன்றைக்கு ஆவியானவரு என்னை ஒரு முறை கூட உங்களுடைய அக்கினியினால என்னை சுட்டரிச்சிருங்கப்பா. அக்கினால, அக்கினி வந்தா இங்க பாருங்க, உலக அக்கினி வந்தா மனுஷனே சுட்டரிக்கும், ஆனா பரலோக அக்னி வந்தா மனுஷனை சுட்டரிக்காது, மனுஷனுக்குள் இருக்கிற பாவங்களை சுட்டரிக்கும். ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இப்போ ஒரு காலத்துல உலர்ந்த எலும்பு தான், சோர்ந்து போகாதீங்க,
நான் அவுட்டு, இனிமேல் ஒன்றும் இல்லை, நான் எழும்ப முடியாது, என் ஃபேமிலி திரும்ப கனெக்ட் ஆகாது, எங்கள் டிவோர்ஸ் ஆனது ஆனது தான், நாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு பிள்ளை இருக்காது, எனக்கு வாழ்க்கை இருக்காது, எனக்கு வேலை இருக்காது, என் லைஃப் இப்படியே தான் கிடக்கும்னு நான் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். இது ஒரு எழுப்புதலின் காலம். ஆமென். ஆவியானவர் உங்களை எழுப்பி தேசங்களுக்காக உங்களை பயன்படுத்துவார். எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து இந்த செய்தியை கேட்குறீங்களோ அந்தந்த மாவட்டத்துக்காக, அல்லது நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம், எந்த மாவட்டத்தின் பின்னணியிலிருந்து வந்தீங்களோ அந்த மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணணும். சபையினை எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஆமென். போதகருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். விசுவாசிகள், ஒரு விசுவாசியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. போராடி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் நாட்கள். அதனால பரிசுத்த ஆவியானவரை நம்ம நோக்கி கூப்பிடுவோம். அவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்கணும். வேற யாரும் நமக்கு எல்லாம் தெரியல. விடுதலை பைபிளில், இவ்வளோ பெரிய பைபிளில் மூன்றே மூன்று விதங்களில் தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கும். ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ரெண்டு, நான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன், சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். மூணாவது என்னது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு தான் விடுதலை உண்டு. ஆகவே இப்பொழுது நம்ம ஜெபிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் பாத்திரத்தை நிரப்பிடும். ஆமென். இந்த மனுஷன் வந்து நம்மளை வந்து இப்படி குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். சாத்தானு உன்னை உங்களை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். இப்படி தவறு பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இப்படி நடந்துட்ட, இப்படி விழுந்துட்ட, நீ என்ன, நீ என்னன்னு. ஆனால் ஆண்டவரோ தம்முடைய இரத்தத்தால் அதை அப்படியே கழுவி சுத்திகரிச்சிருவார். இல்லை, ஒரு முறை என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரு, ஜெபம் பண்ணலாமா? என்னை ஆமேன், ஆமேன், உயிர்ப்பையும் ஆண்டவரு, ஆமேன். விசுவாசிகள் எல்லாம் கேளுங்க, நீ உயிர்ப்பையும் ஆண்டவர், ஆதி அன்புக்கு என்னை கொண்டு வாரும் ஆண்டவர். தேவ பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க, என்னை உயிர்ப்பையும் ஆண்டவர். தேவ பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க, என்னை உயிர்ப்பையும் ஆண்டவர். எல்லாரும் கேளுங்க, என்னை உயிர்ப்பையும் ஆண்டவர், என்னை உயிர்ப்பையும் ஆண்டவர். எல்லாரும் கேளுங்க, என்னை உயிர்ப்பையும் ஆண்டவர், என்னை உயிர்ப்பையும் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை உயிர்ப்பையும், வசனத்தால் உயிர்ப்பையும் ஆண்டவரே, அபிஷேகத்தால் என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, ஆரம்ப கால வாழ்க்கைக்கு என்னை கொண்டு வாரும். நான் ரெண்டு மூணு நாளாக, கொஞ்ச நாளாக சரியானபடி என் வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாமல் நான் மனதில் குத்தப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறேன். என்னை மன்னித்து மறுபடியும் எங்கள் வீட்டில் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொரோனா ஆண்டவரே மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி நாங்கள் பழைய வாழ்க்கைக்குள் போய் மீண்டும் சபைகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் ஊழியம் செய்கிறதை எங்கள் கண்கள் காணும் என்று நாங்கள் அறிக்கை பண்ணி ஜபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆமேன். நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே.